எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நான் பார்க்கவிருப்பது டெய்லி கரண்ட் அஃபயர்ஸ் 5 பிப்ரவரி 2021 நாளுக்கானது, அதாவது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 5 பிப்ரவரி 2021 நாளுக்கானது. முதல் கேள்வி, வோடஃபோன் ஐடியா நிறுவனத்தின் தலைமை தகவல் பாதுகாப்பு அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? சிஐஎஸ்ஓ சீஃப் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆஃபீஸர். வோடஃபோன் ஐடியா நிறுவனத்தின் தலைமை தகவல் பாதுகாப்பு அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, மதன் பாபு காசிலிங்கம். அடுத்தது இரண்டாவது கேள்வி, மத்திய நிதி அமைச்சகத்தின் செலவினங்கள் துறை பரிந்துரைத்த மின்சாரத்துறை சீர்திருத்தங்களை சிறப்பாக செயல்படுத்திய இரண்டாவது மாநிலம் எது? மத்திய நிதி அமைச்சகத்தின் செலவினங்கள் துறை பரிந்துரைத்த மின்சாரத்துறை சீர்திருத்தங்களை சிறப்பாக செயல்படுத்திய இரண்டாவது மாநிலம் எது? சரியான விடை ஆப்ஷன் டி, ஆந்திர பிரதேசம். அடுத்தது மூன்றாவது கேள்வி, நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 2021-22 நிதியாண்டில் எத்தனை சதவீதமாக இருக்கும் என ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் தெரிவித்தார்? நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 2021-22 ஆண்டில் எத்தனை சதவீதமாக இருக்கும் என ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் தெரிவித்தார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, 10.5%. அடுத்தது, எந்த மாநில அரசின் தொழில்துறை 13வது விமான கண்காட்சியில் விமான தொழில் நிறுவனங்களுடன் ₹2,464 கோடிக்கு ஒப்பந்தம் செய்தது? எந்த மாநில அரசின் தொழில்துறை 13வது விமான கண்காட்சியில் விமான தொழில் நிறுவனங்களுடன் ₹2,464 கோடிக்கு ஒப்பந்தம் செய்தது? சரியான விடை கர்நாடகா. அடுத்தது ஐந்தாவது கேள்வி, மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பெயரில் பல்கலைக்கழகம் எங்கு உருவாக்கப்பட உள்ளது? மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பெயரில் பல்கலைக்கழகம் எங்கு உருவாக்கப்பட உள்ளது? சரியான விடை விழுப்புரம், அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் மாவட்டம் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஜெயலலிதா பல்கலைக்கழகம் அமைக்க 5 பிப்ரவரி 2021 தேதி சட்டப்பேரவையில் மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. திருவள்ளூர் பல்கலைக்கழகத்தை பிரித்து தனியாக ஜெயலலிதா பல்கலைக்கழகம் உருவாக்கப்படுகிறது, குறிப்பிடத்தக்கது. அடுத்தது, அபேடாவின் மண்டல அலுவலகம் சென்னையில் எப்போது திறக்கப்பட்டது? அபேடாவின் மண்டல அலுவலகம் சென்னையில் எப்போது திறக்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை 4 பிப்ரவரி 2021. அடுத்தது ஏழாவது கேள்வி, சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் 100வது டெஸ்டில் சதம் அடித்த 9வது வீரர் என்ற பெருமையை பெற்றவர் யார்? சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் 100வது டெஸ்டில் சதம் அடித்த 9வது வீரர் என்ற பெருமையை பெற்றவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, ஜோ ரூட். அடுத்தது எட்டாவது கேள்வி, நாடு முழுவதும் 2020 ரிக்டர் அளவு 3க்கு மேல் எத்தனை நிலநடுக்கங்கள் பதிவாகியதாக மத்திய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார்? நாடு முழுவதும் 2020 ரிக்டர் அளவு 3க்கு மேல் எத்தனை நிலநடுக்கங்கள் பதிவாகியதாக மத்திய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார்? சரியான விடை 965 நிலநடுக்கங்கள். அடுத்தது 2021-22 நிதியாண்டுக்கான மேற்கு வங்காள மாநில பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் மம்தா பானர்ஜி, அதாவது முதல்வர், அந்த மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி மாநில பட்ஜெட்டை சமர்ப்பித்து அந்த மாநிலத்தின் முதன்மை கிருஷக் பந்து திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கான உதவித்தொகை உயர்வை அறிவித்தார். அடுத்தது
யாருடைய பெயரில் கொல்கத்தா காவல் துறையில் புதிய பட்டாளியன் பிரிவு உருவாக்கப்படும் என மேற்கு வங்காள மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அறிவித்தார். யாருடைய பெயரில் கொல்கத்தா காவல்துறையில் புதிய பட்டாலியன் பிரிவு உருவாக்கப்படும் என மேற்கு வங்காள மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அறிவித்தார். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். அடுத்தது, கைல் குஸ்மா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? கைல் குஸ்மா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? சரியான விடை கூடைப்பந்து. அடுத்தது, எந்த நாட்டிடமிருந்து குறைந்த வருவாய் கொண்ட 100 நாடுகளுக்கு வேண்டிய 110 கோடி கொரோனா தடுப்பூசி தடுப்பு மருந்துகளை யுனிசெஃப் அமைப்பு கொள்முதல் செய்கிறது? எந்த நாட்டிடமிருந்து குறைந்த வருவாய் கொண்ட 100 நாடுகளுக்கு வேண்டிய 110 கோடி கொரோனா தடுப்பு மருந்துகளை யுனிசெஃப் அமைப்பு கொள்முதல் செய்கிறது? சரியான விடை இந்தியா. அடுத்தது, எட்னா எரிமலை எந்த நாட்டில் உள்ளது? எட்னா எரிமலை எந்த நாட்டில் உள்ளது? சரியான விடை இத்தாலி. இத்தாலி. இந்த எரிமலையில நெருப்பு அதாவது புலம்புடன் கூடிய பிளவு ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது சமீபத்தில். அடுத்து, சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் துணை தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் துணை தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, இம்ரான் கவாஜா. இம்ரான் கவாஜா. அடுத்தது, ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச புற்றுநோய் தினம் அதாவது வேர்ல்ட் கேன்சர் டே, வேர்ல்ட் கேன்சர் டே எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? சரியான விடை பிப்ரவரி 4. பிப்ரவரி 4. அடுத்தது, 21 செயற்கைக்கோள்களுடன் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் PSLV-C51 ராக்கெட் 28 பிப்ரவரி 2021 விண்ணில் ஏவப்பட உள்ளது. அடுத்தது, ரெப்போ ரேட் எனும் வங்கிகளுக்கான குறுகிய கால கடன்களுக்கான வட்டி விகிதத்தில் மாற்றம் ஏதுமில்லை என ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் அறிவித்துள்ளார். அதாவது, ரெப்போ வட்டி வீதம் 4% என்ற அளவிலும் ரிவர்ஸ் ரெப்போ வட்டி வீதம் 3.35% என்ற அளவிலேயே தொடரும். ரெப்போ ரேட் என்பது ரிசர்வ் வங்கி வங்கிகளுக்கு கொடுக்கும் கடனுக்கான வட்டி விகிதம் ஆகும். அடுத்தது, அலகாபாத் உயர் நீதிமன்றத்தின் 11 நீதித்துறை அதிகாரிகளை நீதிபதிகளாக பதவி உயர்த்துவதற்கு உச்ச நீதிமன்றத்தின் கொலீஜியம் 4 பிப்ரவரி 2021 ஒப்புதல் அளித்தது. அலகாபாத் உயர் நீதிமன்றத்தின் 11 நீதித்துறை அதிகாரிகளை நீதிபதிகளாக பதவி உயர்த்துவதற்கு உச்ச நீதிமன்றத்தின் கொலீஜியம் 4 பிப்ரவரி 2021 ஒப்புதல் அளித்தது. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, முகமத் அஸ்லம், அனில்குமார் குப்தா, அனில்குமார் ஓஜா, சாத்னா ராணி, ஓம் பிரகாஷ் திரிபாதி, நவீன் ஸ்ரீவஸ்தவா, உமேஷ் சந்திர சர்மா, சையத் அப்தாப் ஹூசைன் ரிஸ்வி, அஜய் தியாகி, சையத் வைஸ் மியான் மற்றும் அஜய்குமார் ஸ்ரீவாஸ்தவா. அடுத்தது, கர்நாடக உயர் நீதிமன்றத்தின் வழக்கறிஞர் ஆதித்யா ஜோந்தியை நீதிபதியாக பதவி உயர்த்துவதற்கும் மத்திய உச்ச நீதிமன்றத்தின் கொலீஜியம் ஒப்புதல் அளித்தது. கொல்கத்தா உயர் நீதிமன்றத்தின் நீதித்துறை அதிகாரிகளாக பணிபுரிந்து வரும் கேஷான் டோமா பூட்டியா, ரவீந்திரநாத் சமந்தா, சுகடோ மஜூம்தார், அனன்யா பாண்டியோபாத்யாய, ராய் சட்டோபாத்யாய், பிவாஸ் பட்நாயக், சுபேண்டு சமந்தா மற்றும் ஆனந்தகுமார் முகர்ஜி ஆகியோரை நீதிபதிகளாக பணி உயர்த்துவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. சத்தீஸ்கர் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் நரேந்திரகுமார் வியாஸ் மற்றும் நீதித்துறை அதிகாரி நரேஷ் குமார் சந்திரவன்ஷி ஆகியோரை நீதிபதிகளாக பதவி உயர்த்துவதற்கான திட்டத்திற்கும் கொலீஜியம் ஒப்புதல் அளித்தது. அடுத்தது, கூட்டுறவு வங்கியில் தமிழக விவசாயிகள் வாங்கிய 12,110 கோடி ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாக தமிழக முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் 5 பிப்ரவரி 2021 அறிவித்தார். இந்திய திரைப்பட திறனாய்வு கழகத்தின் சார்பில் நடக்கும் 18வது சென்னை சர்வதேச திரைப்பட விழாவுக்கு தமிழக அரசு ரூபாய் 75 லட்சம் நிதி வழங்கியுள்ளது. தமிழகத்தில் சென்னை, திருச்சி உள்பட 10 மாவட்டங்களில்
5523 முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திறந்து வைத்தார். டெல்லியில் போராடி வரும் விவசாயிகளுக்கு அமெரிக்க கூடைப்பந்தாட்ட என்பிஏ வீரர் கைல் குஸ்மாவும் தேசிய கால்பந்து லீக் என்எஃப்எல் வீரர் ஜூஜு ஸ்மித் சூஸ்டரும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். இதில் என்எஃப்எல் வீரர் ஜூஜு ஸ்மித் விவசாயிகளின் மருத்துவ செலவுக்காக 7.28 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கியுள்ளார். ஏமன் உள்நாட்டு போர் சவுதி அரேபியாவுக்கு ஆதரவளிக்கும் அதாவது அளிக்கும் ஆதரவை திரும்ப பெற்றது அமெரிக்கா. திரும்ப பெறுவதாக அமெரிக்காவின் அதிபர் ஜோ பைடன் அவர்கள் அறிவித்துள்ளார். அதாவது மேற்கு ஆசிய நாடான ஏமன் நாட்டில் அந்த நாட்டின் அதிபர் மன்சூர் ஹாதிக்கும் ஹவுதி கிளர்ச்சி படைக்கும் இடையே கடந்த 2015 ஆம் ஆண்டு மார்ச் மாதம் முதல் உள்நாட்டு போர் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. அதாவது அந்த நாட்டின் அதிபர் மன்சூர் ஹாதிக்கு சவுதி அரேபியா ஆதரவாக இருப்பதால் அதன் காரணமாக சவுதி அரேபியாவுக்கு அளிக்கும் ஆதரவை திரும்ப பெற்றது அமெரிக்கா. இதுவரைக்கும் நாம் இந்த காணொலியில பார்த்தது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது தினசரி நடப்பு நிகழ்வுகள். 5 பிப்ரவரி 2021 நாளுக்கானது. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 5 பிப்ரவரி 2021 நாளுக்கான காணொலிய நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி. அது மட்டும் இல்லாம இந்த காணொலியை உங்களுக்கு பிடிஎஃப் படிவில் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்குறேன். அதாவது சரஸ்வதி அகாடமி .co.in என்கிற வெப்சைட்டுக்கு போய் இந்த காணொலிக்கான பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கங்க. அந்த பிடிஎஃப்க்கு உண்டான பதில வந்து இந்த காணொலியை முழுசா பார்த்து தெரிஞ்சுக்க. அதே மாதிரி நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு யாரெல்லாம் ஆதரவு கொடுக்குறீங்களோ அதே ஆதரவை சரஸ்வதி அகாடமி .co.in என்கிற வெப்சைட்டுக்கு உங்களுடைய ஆதரவை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.